بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى الله سبحانه وتعالى கூறுகிறான், வஸ்பிர், பொறுமையாக இருங்கள். வமா சபருக இல்லா பில்லாஹ், மேலும் உங்களது பொறுமை அல்லாஹுவை கொண்டே தவிர வேறில்லை. அல்லாஹுடைய புறத்திலிருந்தே உங்களது பொறுமை இருக்கிறது, எனவே நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் சுபஹானஹு வத்தஆலா குர்ஆன்ல சொல்றான். இதனுடைய தஃப்ஸீரை பிறகு பார்ப்போம். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கிட்ட அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன ஸப்ரா இந்த ஸத்மத்தில் உலா, திட்டமாக பொறுமை என்பது முதலாவது கவலையிலே வருவது, கவலை வந்த முதல் தன்மையிலே வருவதுதான் பொறுமை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அந்த சமயத்துல எந்த சமயத்துல பிரச்சனை நடக்குதோ, எந்த சமயத்துல அவருக்கு ஒரு கஷ்டமான நிலை ஏற்படுதோ, அந்த நிலையில வருவதுதான் பொறுமை அப்படின்னு சொல்லி ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அந்த சமயத்துல நம்ம அல்லாஹ்விட்டுக்கு, அல்லாஹ் என்ன எனக்கு என்ன செஞ்சா, எனக்கு ஏன் இந்த மாதிரி சிரமங்கள் வருது, என் வாழ்க்கையில மட்டும் நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இந்த மாதிரி நம்ம சிந்திக்கிறது இருக்கீங்களே, இது வந்து பொறுமையிலிருந்து அடங்காது. பொதுவாக அல்லாஹுடைய படைப்பு ஃபர்ஸ்ட் நம்ம விளங்க முயற்சி செய்யணும். அல்லாஹ் இந்த உலகத்துல தான் ஆர்டர் செய்யக்கூடிய வல்லமை படைத்தவன். நம்ம இன்னைக்கு என்ன நிலையில இருக்கிறோம் அல்லது மற்றவர்கள் நிலையில இருக்கிறாங்க, இதெல்லாமே அல்லாஹுடைய நாட்டத்தை பொறுத்தது. இங்க யாரும் அவனை குறை சொல்ல முடியாது. அவன் தான் ஆடுறவங்களை தான் ஆடுற மாதிரி வைக்கிறான். அல்லாஹ் தான் ஆடுவதை செய்கிறான், அவ்வளவுதான். காதிரும் ஆலாக்குள் இசை, எல்லா விஷயங்களின் மீதும் சக்தி படைத்தவன். அதனால இதுல யாரும் குறை சொல்ல முடியாது. எந்த விதமான சொல்லுக்கும் இங்க வேலை இல்லை. இடையில நான் போயிருந்த ஒரு பிரயாணத்துல நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்தேன். அந்த கம்பார்ட்மெண்ட்ல பல நபர்கள் இருந்தாங்க. அதுல உங்களுக்கு இதுல படிப்பின கிடைக்கும்ங்கிறனால சொல்றேன், அதுல வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்தவங்கல பல பேர் செல்வ செழிப்புல இருந்தாங்க. அவங்களுடைய முகங்கள்ல செல்வத்தினுடைய அந்த செழிப்பு இருந்தது. வயசாயிருச்சு, அவங்களுக்கு வயசு எப்படியும் ஒரு 35-40 வயசு கிட்ட ஆயிரும். ஆனா அவங்களுடைய முகத்துல இருந்து இன்னும் அந்த செழிப்புங்கிறது என்ன செய்யல, அவங்க முகத்துல இருந்து போகல. அவங்க கவலை இல்லாம அந்த மாதிரி ஒரு சூழல்ல அவங்க உணவு பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய உடற்பயிற்சி நல்ல செழிப்பா இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சாராரா பார்க்க முடியுது நம்மளால. அதே கம்பார்ட்மெண்ட்ல ஒரு 13 வயசு குழந்தை, 13 வயசு இருக்கு அந்த பிள்ளைக்கு இருக்கும், கீச்சை நிறுத்திட்டு வந்துச்சு. அதே வெள்ள, அதே அவங்களுடைய எந்த வெள்ளையில அவங்க இருக்காங்களோ அதே வெள்ள இந்த குழந்தை இருக்கு. ஆனா 10-13 வயசுக்குள்ள அந்த முகத்துல இருக்கிற எல்லா செழிப்பும் போய் கவலையினுடைய மொத்த உருவமா அந்த பிள்ளையினுடைய முகம் மாறி இருக்கு. பல்வேறுபட்ட அனுபவங்கள், கசப்பான அனுபவங்களாக இருக்கட்டும், சிரமங்கள், குடும்பத்துல வாழ்ந்தது. அப்ப இது வந்து அல்லாஹுடைய படைப்பு. அல்லாஹ் சில பேரை பிறக்கிறதுலிருந்து சில பேர் அல்லாஹ் செல்வத்திலே வாழ வைக்கிறான், சில பேர் அல்லாஹ் பிறக்கிறது ரோட்ல பிறக்க வச்சு ரோட்ல மொத்தம் வைக்கிறான். இது ரபுல் ஆலமீனுடைய படைப்பினுடைய ரகசியம். இது நம்ம யாரும் குறை சொல்ல முடியாது. நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோமோ அவனுடைய ஆற்றல் அவன் வச்சிருக்கிறான், அவ்வளவுதான். இதுல நம்ம எந்த யாரையும் நம்ம குறை சொல்றதோ அல்லது யாருக்கும் நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. இது உலகத்தினுடைய நீர். இதே இன்னொரு புறத்துல பார்த்தேன், ரெண்டு இஸ்லாமிய குடும்பங்கள், ரெண்டு இஸ்லாமிய குடும்பங்கள்ல ஒரு ஒரு இஸ்லாமிய பெண்மணி ரொம்ப அவங்க ரொம்ப கருப்பா இருக்கிறாங்க, புருக்கா போட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய முழு அந்த கம்பார்ட்மெண்ட்டும் அவங்கள வந்து ரொம்ப அருக்கிற நிலைமையில பாக்குற அளவுக்கு ரொம்ப குண்டா இருக்கிறாங்க, இவ்வளவு குண்டா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய குடும்பத்துல அவங்களுடைய சொந்தக்காரங்க கூட வர்றாங்க. இவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இவங்க என்னெல்லாம் கேட்கறாங்களோ எல்லாமே வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வர்றாங்க. நம்மளும் அதே கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அப்படியே நேரா இன்னொரு இஸ்லாமிய குடும்பம், வெள்ளையா இருக்கிறாங்க, புர்கா போடல, மிகுந்த வறுமையான நிலையில அவங்க வாழ்க்கை கழியுது.
அவங்களுடைய மாமியார் நம்ம கூட இருக்கிறாங்க. அப்ப இரண்டு இஸ்லாமிய குடி, இரண்டு பெண்மணிகள், இரண்டு பேர்ல ஒருத்தவங்க அழகில்லாம இருக்கிறாங்க, ஆனா அவங்க கேட்டது அவங்க சொந்த பந்தங்கள் ரொம்ப அன்போட வாங்கி தர்றதுனால சொல்லணும் இருக்கு. இன்னொரு குடும்பம் இருக்கிறாங்க, அவங்க அழகோடு இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு உண்டான சூழ்நிலைகளை செய்யக்கூடிய குடும்ப நிலைகள் இல்லை, அவங்க கஷ்டப்படுறாங்க. அப்ப இது இது வந்து ரப்பினுடைய படைப்பினுடைய ரகசியம். அவன் தான் யார நாடுறானோ அவங்க நல்லா வைக்கிறான், தான் யார நாடுறானோ அவங்களுக்கு கஷ்டப்படுத்துறான். தீன் இருக்கும் போதுதான் எல்லாமே அழகு, தீன் இல்லாம போயிருச்சுன்னு சொன்னா எதுவுமே அழகு இல்லை. அவங்களுக்கு டீசன்சி கூட தெரியாது, எப்படி ஒரு பொது இடத்துல நடந்து கொள்ளணும்னு கூட தெரியாது. இப்ப பார்க்கும்போது மிகுந்த கவலை, அந்த 10 to 13 வயசுக்குண்டான அந்த குழந்தையை பார்க்கும்போது என்னுடைய மனசுல கடுமையான அந்த முகத்துல இந்த வயசுலயே முழு முழு சந்தோஷத்தினுடைய இதுவும் போயிருச்சு, சிரிப்பு இல்ல. அத்தனை நபர்கள் இருக்கிறாங்க, அந்த குழந்தை யாரையுமே பார்க்கல. கீச்சேன் கீச்சேன் கீச்சேன்னு சொல்லி வித்துட்டு வந்தாங்க, நின்றாங்க, கடந்து போயிட்டாங்க. அதே குழந்தை கொஞ்சம் நல்ல இடத்துல பிறந்திருந்தா அல்லது நல்ல இடத்துல வளர்ந்திருந்தா அந்த குழந்தையினுடைய சூழ்நிலை வேற, முகத்துல இருந்து கொஞ்சமா பொடிவுகள் போயிட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய படைப்பு, இதுல நம்ம எதுவுமே செய்ய முடியாது, அது நம்ம விளங்கணும் ஃபர்ஸ்ட். அதனால எல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய சிரமங்களை வந்து பொறுத்து கொள்றதுனா நம்ம ரொம்ப ரொம்ப எல்லாம் பொறுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்துல பொறுத்து கொள்றதுனா என்ன, நம்மளை விட எத்தனையோ மக்கள் ரொம்ப மோசமான நிலையில வாழ்றாங்கிறத உணர்ந்தாலே போதும், பொறுமை தானா வந்துடும். இன்னைக்கு நம்ம எந்த வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமோ அது பல பேருடைய கனவு, கனவு வாழ்க்கை. நம்ம இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை பல பேருடைய கனவு வாழ்க்கை, பல பேருடைய உறக்கமும் விழிப்பும் ரோட்லதான் நடக்குது. பல பேர் வாழ்நாள் எல்லாம் அவங்க சாதாரண ஒரு நல்ல உணவு கூட சாப்பிட முடியாம வாழ்நாள்லாம் வாழ்ந்து மொத்த போறாங்க. நம்ம தினசரி சாப்பிடக்கூடிய சாப்பாடு அவங்க வாழ்நாளுடைய கனவா இருக்கு, அந்த மாதிரி ஒரு நாள் சாப்பிட மாட்டோமா? இது ரப்புல் ஆலமீனுடைய படைப்பின் ரகசியம். அதனால நம்ம அந்த விஷயத்துல ரப்புல் ஆலமீன் ரொம்ப கவனமாக அவனை கொடுக்கக்கூடியதுக்கு அவன் நன்றி செலுத்தி பழகணும். அதுக்கு அதாவது கஷ்டம் வந்தா பொறுமையா இருக்கும். பொறுமை என்பது அட அக்ஸாம் பல வகைகள் இருக்கு. முதல் பொறுமை, மனிதன் தன்னுடைய செயலின் காரணமாக பொறுமை மேற்கொள்றது. இரண்டாவது பொறுமை, மனுஷன் தன்னுடைய செயல் அதுல அவனுடைய செயலே இருக்காது, அது அல்லாஹுடைய விதியாக இருக்கும், அதுல பொறுமை மேற்கொள்றது. அவனால எதை செய்ய முடியுமோ, மனுஷனால எதுல வந்து மாற்றத்தை ஏற்படுத்த அவன் செய்ய முடியுமோ அதுல பொறுமையோடு அதுல செயல்படுறது. அந்த அவன் கையில இருக்கும் இந்த மாதிரி நீங்க முயற்சி செஞ்சு அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உலகத்துல சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும், அந்த விஷயங்கள்ல பொறுமையோட கையாடுறது. இரண்டாவது, அல்லாஹ் எதோ கொடுத்துருக்கான் அதுல அவனால மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதுங்கிற பட்சத்துல அதுல பொறுமையை கையாடுறது. இந்த ரெண்டு விஷயங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம், பொறுமையினுடைய விஷயங்களாக இருக்கு. ஹஜரத் அலி பின் அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அஸ்ஸபரு மினல் ஈமான் பி மன்சிலத்தி ரஸ் மினல் ஜஸத். பொறுமை என்பது ஈமான்ல உடல எப்படி தலையோ அது போல, ஒரு கையிலைனா அந்த மனிதர் வந்து வாழ்ந்துடலாம், ஒரு காலிலைனா வாழ்ந்துடலாம், ஆனா ஒரு தலையில்லைன்னு சொன்னா அவர் வாழ முடியாது. அதே மாதிரிதான் பொறுமை இல்லாம ஈமான் இருக்காது, ஈமான் படிப்பேறும். ஒரு மனிதர்கிட்ட கஷ்டம் வருது, எனக்கு அல்லா என்ன கொடுத்தான், அல்லா எவ்வளவோ அவங்களுக்குலாம் எவ்வளவோ வச்சிருக்கிறேன், எனக்கு என்ன கொடுத்தான்னு நம்ம சொல்றோம் இருக்கீங்களா, அது ஈமான்ல பாதிப்பு ஏற்படுவதில்ல, ஈமான் படிப்பேறு பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால ரப்புல் ஆலமீனுடைய விஷயத்துல வார்த்தைகளாக இருக்கட்டும், சிந்தனைகளாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், அது பொறுமையை கொண்டு அழகுபடுத்தப்படுது. அதனாலதான் ஹசரத் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அப்படி சொல்லியிருக்காங்க. மேலும் அதே போன்று ஹசரத் அபூ காசிம் அல் ஹக்கீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, வஸ்பிர் வமா ஸபருக இல்லா பில்லாஹ். இந்த வார்த்தைக்கு உண்டான தஃப்ஸீரை சொல்றாங்க, வஸ்பிர் அதாவது அமர பில் இபாதா, அல்லாஹ் தன்னை இபாதத்து செய்ய சொல்கிறான், தன்னை வணங்க சொல்கிறான், நீங்கள் என்னை வணங்குங்கள், வமா ஸபருக இல்லா பில்லாஹ், மேலும் உங்களுடைய வணக்கம் அல்லாஹுடைய புறத்தில் இருந்து மட்டும்தான் இருக்கிறது, அல்லாஹ் நான்தான் வணங்க முடியும், அல் உபூதியா, அதாவது முழுவதுமாக அல்லாஹுவை நீங்கள் வணங்க வேண்டும். பவன் தரப்பா மின் தரதத்தின் இலக்க இலா தரதத்தின் பிக்க, யாழ்லா நான் உனக்காக வேண்டி செய்தேன் என்பதிலிருந்து உன்னை கொண்டுதான் செய்தேன் என்ற நிலையை எவர் அடைவாரோ, பகதின் தரஜத்தில் இபாதா இதா தரஜத்தில் உபூதியா, அவர் இபாதத்தினுடைய அந்தஸ்திலிருந்து உபூதியத்தினுடைய அந்தஸ்திற்கு வந்து விட்டார்னு சொல்லி சொல்றான். அல்லாஹ் உனக்காக வேண்டி செஞ்ச, அப்ப அவர் தான் செஞ்சாரு,
அப்படிங்கிற எண்ணம் வருது. அப்படி அல்ல, எல்லாம் உன்னை கொண்டுதான் செஞ்ச, நீதான் செய்ய வச்ச, நான் செய்யல, நீதான் செய்ய வச்ச அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்பொழுது வந்துருமோ, அப்ப நான் இபாதத்தை செஞ்சுங்கிறத தாண்டி முழுவதுமாக தன்னைத்தானே அர்ப்பணித்தவராக அவர் என்ன செய்யறாரு, ஆகிறார்னு சொல்லி அந்த ஆயத்துக்கு உண்டான தப்சீர ஹஸரத் அபு காசிம் அல் ஹக்கீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றோம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிகாஹியா வ பிகா மௌத், யல்லா உன்னை கொண்டுதான் நாங்கள் உயிர் வாழ்கிறோம், உன்னை கொண்டுதான் நாங்கள் மரணிக்கிறோம் என்ற வார்த்தையை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் சொல்றாங்க. அவர்கள் கூறுகிறார்கள், பொறுமை என்பது தபாஉது மினல் முகாலஃபாத், அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தாலும் அதிலிருந்து தூரமாகுவது. மேலும் கவலைகள் நம்மை சூழ்ந்த சமயத்திலே அமைதியாக பொறுமை காப்பது. மேலும் வாழ்க்கையினுடைய அலைகளிலே முழுவதுமாக நம்மை வறுமை ஆட்கொண்ட போதும் போதும் என்ற மனப்பான்மையை வெளிப்படுத்துவது, இதுதான் பொறுமை என்று ஹஸரத் உம்மு முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லியிருக்கார். மேலும் பொறுமைனா என்ன, ஹுவல் ஃபன்னாஉ ஃபில் பல்வா பிலா துஹூரி ஷக்வா, சிரமத்தில் நாம் வாழக்கூடிய சமயத்திலும் கூட எவ்விதமான குறைகளையும் வெளிப்படுத்தாமல் வாழ்வதுதான் பொறுமை. சிரமம் இருக்கும், ஆனா அந்த குறையை போய் மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறதல்ல, முழுவதுமாக மக்கள்கிட்ட இருந்து விலகி தன்னுடைய குறைகளை சொல்லாம அல்லாஹ் போதுமானவன்கிற எண்ணத்துல வாழ்றதற்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து பொறுமை. ஹஸரத் அபு உஸ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, பொறுமைக்கு அல்லாஹ்கிட்ட எப்படிப்பட்ட அந்தஸ்து இருக்கு அப்படின்னு சொன்னா, அஹ்சனுல் ஜஸா, பொறுமைக்கு தான் வணக்க வழிபாடுகளிலேயே மிக உயர்ந்த வணக்க வழிபாட்டினுடைய தன்மை பொறுமைக்கு தான் உண்டு. அல்லாஹ் இதுக்காவது வணக்க வழிபாடுகள்ல இதுக்காவது மிகப்பெரிய அந்தஸ்து கொடுக்கறான்னு சொன்னா அது பொறுமைக்கு மட்டும்தான். ஏன்னா உலா ஜிசா அஃபா, அதுக்கு மேல ஒரு கூலியே கிடையாது, பொறுமைக்குண்டான கூலிக்கு மேல ஒரு கூலி கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் அதை பத்தி சொல்லும் பொழுது, மேலும் எவர்கள் பொறுமை கொண்டார்களோ அவர்கள் செய்த அமல்களிலேயே மிகச்சிறந்த அமலுக்குண்டான அந்தஸ்தை பொறுமையாளர்களுக்கு நான் தருகிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அதனால எல்லா நன்மைகளை விட மிகச்சிறந்த நன்மை பொறுமைக்குண்டானது அப்படின்னு சொல்லி ஹஸரத் அபு உஸ்மான் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றான். மேலும் பொறுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய வலிமார்களுடைய பொறுமை எதுல, உண்மையான பொறுமை என்பது அல்லாஹ்வினுடைய கிதாப், மேலும் ரசூலுல்லாஹ்வினுடைய சுன்னத், அதுல என்றென்றும் தரிபட்டு இருக்கிறது இருக்கிறதே, அதுதான் உண்மையான பொறுமை அப்படின்னு சொல்லி ஹவாசுகள் அல்லாஹுக்கு மிகுந்த நெருக்கமான வலிமார்கள் பலருடைய சொல்லப்படுத்தார்கள். ஹஜரத் ரஹீம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, குறைகளை வெளிப்படுத்துவதை விடுவதுதான் பொறுமை என்பதா ஹசரத் ரஹீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. ஜுன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அஸ்ஸபரு ஹுவல் இஸ்திஆனது பில்லாஹி தஆலா, சபர் பொறுமை என்பது அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவதுதான் என்பதா ஹசரத் ஜுன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. ஹசரத் ஷிபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வர்றாரு, வந்து கேட்கிறாரு, ஐயு சபரி அஷத்து அலஸ் சாபிரீன், எந்த பொறுமை பொறுமையாளர்களிலேயே மிக கடினமான பொறுமை, பொறுமையாளர்களுக்கே ரொம்ப கடினமான பொறுமை எந்த பொறுமை அப்படின்னு கேட்கும் பொழுது ஹஸரத் உம்மு மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சபர் ஃபில்லா, அல்லாஹ்வுல பொறுமை செய்யறது. அதாவது இதா ஒரு கார் ஒரு காரியத்துல இறங்குறோம், அப்ப அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமை செய்யறது சொன்னார் இல்ல. அப்ப சொன்னாங்க, சபர் லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமை செய்யறது இல்ல. சொன்னாங்க, சபர் மஅல்லாஹ், அல்லாஹ்வோடு பொறுமை செலுத்துவது. அல்லாஹ் எப்படி தன்னுடைய பொறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறானோ அந்த அடிப்படையில அல்லாஹ்வினுடைய பொறுமை எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு பொறுமை செலுத்த முடியாட்டியும் கூட அல்லாஹ்வினுடைய விஷயத்துல பொறுமையோடு நடந்து கொள்கிறது சொன்னாரு இல்ல. இப்ப ஃபயூஷை கேட்டானா, அப்ப எதுல பொறுமை ஃபயூஷை, எந்த விஷயத்துல ஃபில்லாகவும் இல்ல, லில்லாகவும் இல்ல, மஹல்லாகவும் இல்ல, வேற எதுல சொன்னாங்க, அல்லாஹ விட்டு பொறுமை செலுத்துறதா ரொம்ப கஷ்டம்தான். அதாவது
எல்லா பெருமையும் ஒரு ஒரு மனிதனுக்கு ரொம்ப இலகுதான். ஆனா ரப்பு இல்லாத பெருமை இருக்குது, அல்லாஹ் இல்ல, அல்லாஹ் விட்டு பொறுமை செலுத்துறது, ரப்புல் ஆலமீனுடைய உதவி இல்லாம போச்சு, அந்த சமயத்துல பொறுமை செலுத்துறது இருக்குது, அதுதான் ரொம்ப கடினமான பொறுமைன்னு சொல்லி அவர் சொன்னார். இது எப்படி விளங்குறது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க, மூன்று கேள்விகள் கேட்கப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குரானுடைய ஆயத்தை இன்ஷா அல்லாஹ்னு சொல்லாதனால ஆயத்துக்களை இறக்குறதெல்லாம் நிப்பாட்டிட்டான். அப்ப அந்த இறக்கனை நிப்பாட்டின காலங்கள்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எப்படிப்பட்ட ஒரு கவலை வந்துச்சு பாருங்க. அந்த கவலைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை காத்தாங்க இல்லையா? ஏன்னா அல்லாஹோடு ஏற்படக்கூடிய தொடர்பு இல்லாமல் அந்த பொறுமை இருக்கு, அது ரொம்ப கடினமான பொறுமை. ஏன்னா உலகத்துல மக்கள், இந்த உலகத்துல நீங்க நேசிக்கக்கூடிய ஒரு நேசன் உங்களுக்கு என்றைக்குமே துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா அது யாருன்னா அல்லாஹ் மட்டும்தான். அப்ப யாரா இருந்தாலும் சூழ்நிலையினுடைய அடிப்படையில் விட்டுட்டு போயிடுவாங்க, உலகத்தினுடைய தன்மை. அப்ப அந்த நேசன் அந்த தன்னால் மிகுந்த எந்த காரணத்தை கொண்டும் தன்னை விடாத நேசன் ஒரு சமயத்துல விடுறா அப்படின்னு சொன்னா, அதை உணர்ந்தவருக்கு அந்த விடக்கூடிய சமயத்துல ஏற்படக்கூடிய வழி இருக்குதுங்களே, அந்த நேரத்தை காக்கூடிய பொறுமை இருக்கு, அதுதான் மிகப்பெரிய பொறுமை, அது ரொம்ப கடினமான பொறுமைன்னு சொல்லி அந்த மனிதர் சொன்னாரு. இத அவர் சொன்னோன்னு காது துரோகூ அந்த அப்ப அதுல ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு 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 கூச்சல் விட்டாங்க. அந்த கூச்சல்ல ஒரு ஒரு அவங்க உள்ளத்திலிருந்து அந்த ஒரு வேகம் வந்துச்சு, அந்த வேகம் அந்த கூச்சல்ல எங்க அவங்களுடைய ரூஹ் வெளியாயிடுமோன்னு நாங்க பயந்தோம்னு சொல்லி சொல்றோம். அந்த அளவுக்கு அவங்க அதுல வந்து கஷ்டமான ஒரு சிரமமான ஒரு ஒரு சப்தம் விட்டாங்கன்னு சொல்லி கிதாப்ல எழுதுறாங்க. அதனால பொறுமைங்கிறது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கிருபை, அல்லாஹ்வுடைய கிருபை. அந்த வாழ்க்கையை அதை நம்ம விளங்கிக்கிட்டோம்னு சொன்னா வாழ்க்கை இனிமையானதுதான். எல்லாமே பொறுமை இல்லாமதனுடைய விளைவு தான். இந்த உலகத்துல குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும், வெளி சூழ்நிலைகளாக இருக்கட்டும், வியாபாரத்துல வரக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் பொறுமை இல்லாம இருக்கிறது. ஆத்திரப்பட்டு எழுதுவன் கோபப்பட்டு உட்காருவான், நஷ்டப்பட்டு உட்காருவான். அதனால என்னைக்கும் ஆத்திரம் கோபம் இதெல்லாம் வந்து நல்ல முடிவுகளை வழிவகுக்கிறதே இல்லை, அதோட இயற்கையே அப்படி கிடையாது. பொறுமை எந்த அடிப்படையிலையும் நஷ்டத்துக்கு ஆள்றதே இல்லை, அதனுடைய அடிப்படை அப்படி கிடையாது. அதனால பொறுமையாக கையாள்றதா இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்த அழகிய முன்மாதிரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை ஃபுல்லா சாதிச்சது பொறுமையில்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம முன் வச்சு வாழ்க்கையில எந்த சிரமங்கள்லையும் எந்த கஷ்டங்கள்லையும் பொறுமையோட வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு தந்து பிடிவானாக. எல்லா சமயங்களிலும் ரபுல் ஆலமீனை நினைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. தினசரி அவனை திருப்பிக்கூடிய பாக்கியம் தருவானாக. தஹஜ்ஜுடைய பாக்கியம் தருவானாக. இமாம் ஜமாத்தோடு 5 நேர குலைகளை தொழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் அவனை திக்ர் செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ரபுல் ஆலமீன் இந்த நாளையும் எல்லா நாட்களையும் பயனுள்ள இனிமையான நாட்களாக அல்லாஹ் மாற்றி, அல்லாஹ் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நிம்மதியான வாழ்வை தந்து இறந்த பிறகு சுவன வாழ்வை தந்து புரிவானாக. ஆமீன். இந்த ஆடியோவை கேட்கக்கூடியவர்கள் திக்ர் சம்பந்தமாக சில்சா நக்ஷபந்தியா வைசியாவினுடைய கல்வி திக்ர் சம்பந்தமாக அவர்களுடைய தேட்டம் இருந்தால், திக்ரை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால், நிச்சயமாக இந்த நபருக்கு தொடர்பு கொள்ளவும் இன்ஷா அல்லாஹ் என்னால் முடிந்தவரை தங்களுக்கு வழிகாட்டப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கேட்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் திக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ளார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.